பார்க்கலாம் நீங்க அந்த வாகனங்கள்ல ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க ஒன்று எழுதியிருப்பாங்க ஆப்ஜெக்ட்ஸ் இன் த மிரர் தென் தேன் அப்பியர் அப்படி எழுதுறதுக்கு என்ன காரணம் மாணவிக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது வாகனங்களின் கண்ணாடிகளில் இவ்வாறு எழுதியிருப்பதின் காரணம் இந்த பாடப்பகுதியினுடைய சென்று இதற்குரிய விடையை முயற்சி பொருட்களை காண்பதற்கு மிகவும் தேவையான ஆற்றல் வடிவம் ஒளி ஆகும் எந்தெந்த ஒளி நிகழ்வுகள் இதற்கு துணைபுரிகின்றன புரிகின்றன எதிரொலித்தலை குறித்தும் விலகலை குறித்தும் சில தகவல்களை நீங்கள் முன்னர் வகுப்புகளில் படித்திருப்பீர்கள் பொருட்களின் மேற்பரப்புகளில் பட்டு ஒளிக்கதிர்கள் அதே ஊடகத்திற்கு திரும்பி வருவதே ஒளி எதிரொலித்தல் இத்தகைய திசை மாற்றம் ஏற்படுவது எதிரொலித்தல் விதிகளுக்கு உட்பட்டார் இந்த படத்தை பாருங்கள் படத்தில் ஏ ஓ என்கிற கதிர் படுகதிர் ஓ பி என்கிற கதிர் மீள்கதிர் ஓ என்பது லம்பம் அல்லது செங்குத்துக்கோடு கோடு என கூறுவார் லம்பத்திற்கும் படுகதிற்கும் இடையே உள்ள கோணம் படுகோணம் லம்பத்திற்கும் மீள்கதிர்கும் இடையே உள்ள கோணம் மீள்கோணம் இதில் அந்த படுகோணத்தை ஐ எனவும் மீள்கோணத்தை ஆர் எனவும் கூறுவோம் இந்த ஐயும் ஆறும் எப்பொழுதும் சமமாக இருக்கும் இனி இந்த படுகிர் விலகு கதிர் செங்குத்துக்கோடு இவை மூன்றும் ஒரே தளத்தில் அமையும் பளபளப்பான பரப்புகளில் தட்டி ஒளி எதிரொலிக்கும் போது படுகோணும் மீழ்கோணும் சமமாக காணப்படும் படுகதிரும் மீள்கதிரும் படுபுள்ளிக்கு நேராக எதிரொலித்தல் பரப்பிலிருந்து வரையப்படும் செங்குத்து கோடும் ஒரே தளத்தில் அமையும் இந்த படங்களை பாருங்கள் ஓர் ஒளிக்கற்றை வேறுபட்ட பண்புகள் உள்ள இரண்டு பரப்புகளில் விழும்போது ஏற்படுகின்ற எதிரொலித்தல் அந்த படத்தில் தரப்பட்டுள்ளது அதில் ஒரு படத்தில் பாருங்க பரப்பு பளபளப்பானதாக இருக்கிறது இன்னொரு தளத்தில் பாருங்க ஒழுங்கற்றதாக இருக்கிறது ஒழுங்கற்ற எதிரொலித்தலின் மூலம் நமக்கு வந்து பிம்பங்கள் தோன்றது ஒழுங்கான எதிரொலித்தல் நடைபெறக்கூடிய இடங்களில் என்ன ஏற்படும் பிம்பம் ஏற்படும் கோலக ஆடிகளும் கோலகும் அப்போ ஆடிகள் வந்து சமதள சமதளாடி கோலகாடி இருக்குன்னு சமதள ஆடிகளில் பிம்பம் தோற்றுவித்தலை பார்ப்போம் சமதள ஆடியில் பிம்பம் தோற்றுவித்தல் ஒளியின் எதிரொலித்தல் விதிகளை நாம் பார்த்தோம் படத்தை பாருங்கள் ஒரு சமதள ஆடியின் முன்பாக ஓ என்ற புள்ளியில் ஒளி உறைவிடத்தை அமைக்கிறோம் ஓஏ என்பது படத்தில் ஓ ஏ என்பது ஓ சி என்பதும் இரண்டு ஒளிக்கதிர்கள் கதிர்கள் இவை ஆடியில் சாய்வாக விழுகின்றன எதிரொளித்தல் விதியின் அடிப்படையில் ஏபி சிடி ஆகிய எதிரொளித்தல் கதிர்களை எக்ஸ் ஒய் என்கிற செங்குத்து கோடுகளை அடிப்படையாக கொண்டு வரைக இவற்றை ஆடிக்கு பின்புறமாக நீட்டி வரையலாம் இவை ஐ என்ற புள்ளியில் சந்திக்கிறது அந்த புள்ளியிலே என்ன தோன்றுகிறது பிம்பம் தோன்றுகிறது இங்கு தோன்றுகின்ற பிம்பங்களின் சிறப்பு இயல்புகள் என்னவாக இருக்கும் ஒரு சமதள ஆடியில் தோன்றக்கூடிய பிம்பமானது ஆடியிலிருந்து பொருளுக்கும் ஆடியிலிருந்து பிம்பத்திற்கும் உள்ள தொலைவு சமமாக இருக்கும் அதனுடைய பிம்பம் மாய பிம்பம் பிம்பத்தின் அளவும் சமமாக இருக்கும் பொருள்களில் பட்டு வருகின்ற ஒலிக்கு ஆடிகளில் வைத்து எதிரொலித்தல் நடைபெறும் போது பிம்பம் தோன்றுகிறது ஆடிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் வழியாக பொருள்களில் இருந்துள்ள ஒலிக்கதிர்களை அதிக எதிரொலிப்பிற்கு உட்படுத்தலாம் அப்படியே பன்முக எதிரொலித்தலும் பிம்பம் தோற்றுவித்தலும் குறித்து பார்ப்போம் இரண்டு சமதள ஆடிகளை அவற்றின் ஓரங்கள் சேர்ந்து வரும் வண்ணம் அமைக்கவும் அமைத்துவிட்டு இந்த சோதனையை எவ்வாறு செய்யலாம் பார்ப்போம் இன்று நமக்கு ஒளியுடன் தொடர்புடைய சில சோதனைகளை செய்து பார்க்கலாம் நீங்கள் முந்தைய வகுப்பில் பல வகையான ஆடிகளை பற்றி படித்தீர்கள் அல்லவா இது எந்த வகையான ஆடியாகும் ஒளியை எதிரொலிக்கச் செய்யும் மேற்பரப்பு சமதளமானதால் இந்த வகைய ஆடிகளை சமதள ஆடி என்கிறோம் இங்கு எவ்வாறு விம்பம் தோற்றுவிக்கப்படுகிறது ஒரு பொருளில் பட்டு எதிரொலித்து வரும் ஒளிக்கதிர்கள் சமதள ஆடியின் பளபளப்பான பரப்பில் தட்டி எதிரொலிப்பதனால் பிம்பம் உருவாகிறது ஒரு சமதள ஆடி சாதாரணமாக ஒரு பிம்பத்தை தோற்றுவிக்கிறது இங்கு உருவாகும் பிம்பங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்ய நமக்கு ஒரு சோதனை செய்து பார்க்கலாம் இங்கு இரண்டு சமதள ஆடிகள் தொண்ணூறு டிகிரி கோண அளவில் இணைக்கப்பட்டுள்ளது இதன் மையப்பகுதியில் சரியாக நாற்பத்தஞ்சு டிகிரி அளவில் ஒரு மெழுகுவருத்தியை வைக்கவும் எத்தனை பிம்பங்கள் பார்க்க முடிகிறது மூன்று பிம்பங்கள் உருவாகதை பார்க்க முடிகிறதல்லவா ஒரு பொருளில் பட்டு எதிரொலித்து வரும் ஒளிக்கதிர்கள் சமதள ஆடியின் பளவளப்பான பரப்பில் தட்டி எதிரொலிப்பதனால் பிம்பம் தோன்றுகிறது இங்கு மூன்று முறை இவ்வாறு நிகழ்வதனால் மூன்று பிம்பங்களை பார்க்க முடிகிறது இனி தொன்னூறு டிகிரி என்பதை அறுபது டிகிரி கோண அளவாக மாற்றினால் பிம்பங்களின் எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றம் என்ன என பார்க்கலாம் என்ன சிறப்புகளை பார்க்க முடிகிறது முதலில் மூன்று பிம்பங்களை பார்க்க முடிகிறது எனில் இப்பொழுது ஐந்து பிம்பங்களை பார்க்க முடிகிறது இதற்கு காரணம் என்ன இரண்டு சமதள ஆடியில் தோற்றுவிக்கும் பிம்பங்களின் எண்ணிக்கை அவற்றுக்கு இடையிலான கோண அளவைப் பொறுத்து அமைகிறது என தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா வேறுபட்ட கோண அளவில் இணைக்கப்பட்டுள்ள சமதள ஆடியில் தோற்றுவிக்கும் பிம்பங்களின் எண்ணிக்கை என் எனில் என் சமம் முன்னூற்றி அறுபது பை டீட்டா மைனஸ் ஒன்று என்ற சமன்பாட்டுடன் இதை தொடர்புபடுத்தலாம் இங்கு என் என்பது பிம்பங்களின் எண்ணிக்கை டீட்டா என்பது இரண்டு சமதள ஆடிகளுக்கு இடையிலான கோண அளவு இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி பிம்பங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க இயலும் இந்த இரண்டு சமதள ஆடிகள் அறுபது டிகிரி கோண அளவில் இணைக்கப்பட்டுள்ளது அல்லவா அதாவது சமம் முன்னூற்றி அறுபது பை அறுபது மைனஸ் ஒன்று என் சமம் ஆறு மைனஸ் ஒன்று என் சமம் அஞ்சு இங்கு தோற்றுவிக்கும் பிம்பங்களின் எண்ணிக்கை ஐந்து இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி வேறுபட்ட கோண அளவில் இணைக்கப்பட்டுள்ள சமதள ஆடிகள் தோற்றுவிக்கும் பிம்பங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கலாம் அல்லவா இனி டீட்டாவின் அளவு பூஜ்ஜியமாக இருந்தால் தோற்றுவிக்கும் பின்பங்களின் எண்ணிக்கை எத்தனை நமக்கு ஒரு சோதனை செய்து பார்க்கலாம் டீட்டாவின் அளவு பூஜ்ஜியமாக இருக்கும்பொழுது இந்த இரண்டு சமதள ஆடிகள் ஒன்று கொண்டு இணையாகவல்லவா இருக்கிறது டீட்டாயின் அளவு பூஜ்ஜியமாகும் பொழுது தோற்றுவிக்கும் பிம்பங்களின் எண்ணிக்கை எத்தனை சமன்பாட்டை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம் என் சமம் முன்னூற்றி அறுபது பை ஜீரோ மைனஸ் ஒன்று என் சமம் இன்ஃபினிட்டி அல்லது எல்லையற்றதாகும் இந்த செயல்பாட்டின் வழியாக நமக்கு ஏராளமான பிம்பங்களை பார்க்க முடியும் ஆடிகளை இவ்வாறு அமைத்து இந்த தொலை வழியாக பார்த்தால் ஏராளமான பிம்பங்களை பார்க்க முடிகிறது கடைகளிலும் துணிக் கடைகளிலும் அறிவியலின் இந்த தத்துவத்தை பயன்படுத்தி இருப்பதை நீங்கள் பார்த்தது ஆடிகளின் பார்வை பரப்பும் பிம்பத்தின் தன்மை குவியாடி குழியாடி சமதள ஆடி ஆகிய பல்வேறு வகையான ஆடிகள் இருப்பது நமக்கு தெரியும் ஆடிகள் தோற்றுவிக்கின்ற பிம்பத்தின் இருப்பிடம் அளவு சிறப்பியல்புகள் ஆகியவற்றுக்கு ஏற்ப இவை பல்வேறு சூழ்நிலைகளில் பயன்படுத்தப்படுகின்றன தரப்பட்டுள்ள அட்டவணையை உற்று வெவ்வேறான ஆடிகளுக்கு முன்னால் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டுள்ள பொருள்களின் பிம்பத்தின் இருப்பிடம் சிறப்பு இயல்புகள் ஆகியவை தரப்பட்டுள்ளன சமதள ஆடியினுடைய சிறப்பு இயல்பு என்ன என்று பார்க்கலாம் ஆடியில் இருந்து பொருளுக்குள்ள தூரத்திற்கு சம தூரத்தில் ஆடிக்கு பின்னால் பிம்பம் தோன்றும் இது மாய பிம்பமும் நேரானதும் பொருளின் அதே அளவினதானதும் ஆகும் அப்படியான குவியாடியிலோ முக்கிய குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையில் பிம்பம் தோன்றுகிறது இது சிறியதும் மாய பிம்பமும் நேரானதும் ஆகும் குழியாடியில பொருள்களின் இருப்பிடமும் பிம்பத்தின் இருப்பிடம் சிறப்பு இயல்புகளையும் இந்த வீடியோவை பாருங்கள் ஒரு குழியாடியில் பிம்பம் தோன்றுவதை பார்க்கலாம் இப்பொழுது வளைவு மையத்திற்கு அப்பால் பொருள் இருக்கிறது அதனுடைய பிம்பமானது வளைவு மையத்திற்கும் முக்கிய குவியத்திற்கும் இடையே கிடைத்துள்ளது பொருளை சார்ந்து பிம்பத்தினுடைய அளவு சிறியதும் தலைகீழானதும் ஆகும் இனி ஈரிலா தொலைவில் இருக்கும் பொழுது பிம்பம் முக்கிய குவியத்தில் கிடைக்கும் ஈரலா தொலைவில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட அளவுதான் நமக்கு இந்த ஸ்கிரீனில் காண்பிக்க முடிகிறது இனி இந்த பொருளை நகர்த்தி எஃப் நகர்த்தி வளைவையத்தில் கொண்டு வரலாம் பொழுது பாருங்கள் பொருளினுடைய அதே அளவிலான பிம்பம் கிடைக்கிறது எங்கு கிடைக்கிறது வளைவு மையத்திலேயே கிடைக்கிறது தலைகள் பிம்பம் மெய் பிம்பம் இதனை நகர்த்தி வளைவு மையத்திற்கும் முக்கிய குவியத்திற்கும் இடையே வைக்கலாம் பாருங்கள் பிம்பம் எங்க கிடைக்கிறது மையத்திற்கு அப்பால் உருளை சார்ந்து பிம்பத்தினுடைய அளவு பெரியது தலைகீழானது மெய் பிம்பம் முக்கிய குவியத்தில் இப்போ முக்கிய குவியத்தில் வைக்கக்கூடிய நேரத்தில் பொருளுடைய பிம்பம் ஈரிலா தொலைவில் கிடைக்கிறது ரொம்ப தொலைவில் கிடைக்குது நமக்கு இப்ப பார்க்க முடியாது இனி ஆடிக்கும் முக்கிய குவியத்திற்கும் இடையே பொருளை வைக்கும் பொழுது கடன்கள் பொருள் ஆடிக்கு முன்னால் இருக்கிறது பிம்பம் ஆடிக்கு பின்னால் கிடைத்துள்ளது பொருளைவிட பெரிய பிம்பம் நேரான பிம்பம் மாய பிம்பம் இவையே ஒரு குழியாடியில் பிம்பம் தோற்றுவித்தலினுடைய பிம்பம் தோற்றுவித்தலின் போது கிடைக்கக்கூடிய பிம்பத்தினுடைய சிறப்பு பண்புகளும் அது கிடைக்கக்கூடிய பார்த்தோம் இனி அந்த வீடியோவை பார்த்ததனுடைய அடிப்படையில் நீங்கள் இந்த அட்டவணையை நிரப்புங்கள் ஓர் ஆடி வழியாக பார்க்க இயற்கின்ற காட்சிக்கு உட்பட்ட அதிகபட்ச பரப்பு தான் பார்வை பரப்பு பார்வை பரப்பு அதிகமாச்சுன்னா நமக்கு ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய பொருள்களையும் பார்க்க முடியும் பார்வை பரப்பு சுருங்கிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறது தான் பார்க்க முடியும் பார்வை பரப்பு அதிகரித்தால் நமக்கு தொலைவில் உள்ள பொருளையும் ஒன்றாக தெரிய முடியும் எனவேதான் ரியர்வியூ கண்ணாடிகளில் குவியாடியை பயன்படுத்துகிறார்கள் பார்வை பரப்பு அதிகம் இப்போ நாம் புரிந்து கொண்ட ஆடிகளில் மிக அதிக பார்வை பரப்பு கொண்டது எந்த ஆடி குவியாடிகள் குவியாடிகள் எங்கு வைத்திருக்கப்பட்டிருக்கிறது

மெழுகுவர்த்தி சுடரின் விம்பத்தை தோற்றி நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள் இது குழியாடி ஒரு தாங்கியில் பொறித்து வைக்கப்பட்டுள்ளது இது மெழுகுவர்த்தி சுடர் இதன் விம்பத்தை திரையில் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது விம்பத்தின் சிறப்புகளும் தனித்தன்மைகளும் உங்களுக்கு தெரியுமல்லவா இங்கு விம்பம் தோற்றுவிப்பதுடன் தொடர்புடைய சில அளவுகள் எடுக்க வேண்டும் இந்த அளவுகள் எடுக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம் ஆடியின் குவிய தூரம் ஆடியின் குவிய தூரம் எஃப் என்ற எழுத்தால் குறிப்பிடலாம் ஆடிக்கும் பொருளுக்கும் இடையிலான தூரத்தை யூ என்ற எழுத்தால் குறிப்பிடலாம் ஆடிக்கும் பிம்பத்திற்கும் இடையிலான தூரத்தை வி என்ற எழுத்தால் குறிப்பிடலாம் அதாவது ஆடியிலிருந்து பிம்பம் வரையிலான தூரம் வி ஆடியிலிருந்து பொருள் வரையிலான தூரம் யு அதாவது ஆடியிலிருந்து பொருள் வரையிலான தூரம் யூ ஆகும் இது குழியாடி என்பதால் இதன் குவிய தூரம் அதாவது இதன் குவியம் இந்த இடத்தில் ஆகும் ஆடியில் இருந்து குவியம் வரையிலான தூரத்தை எஃப் என்ற எழுத்தால் குறிப்பிடலாம் குழியாடி விம்பத்தை தோற்றுவிக்கும் பொழுது அதோடு தொடர்புடைய பல அளவுகளை நமக்கு எடுக்க வேண்டும் ஒன்று குழியாடியின் குவிய தூரம் எஃப் அதன்பின் ஆடிக்கும் பொருளுக்கும் இடையிலான தூரம் அதாவது யூ அதன்பின் ஆடிக்கும் பிம்பத்திற்கும் இடையிலான தூரம் அதாவது வி இதை அளந்து எடுக்கும் பொழுது சில விஷயங்களை கவனிக்க வேண்டும் எல்லா அளவுகளும் ஆடியின் மையத்திலிருந்து அளக்க வேண்டும் அதாவது வி அளக்கும் பொழுது ஆடியின் மையத்திலிருந்து பிம்பம் வரையிலான தூரத்தை அளக்க வேண்டும் இதுவே நமக்கு கிடைக்கும் வி ஆகும் அதுபோல் யூ அளக்கும் ஆடியின் மையத்திலிருந்து பொருள் வரையிலான தூரத்தை அளக்க வேண்டும் இதுவே நமக்கு கிடைக்கும் யூ ஆகும் இதைப்போலவே குவிய தூரம் அளக்க வேண்டும் ஆடியின் மையத்திற்கும் குவியத்திற்கும் இடையிலான தூரம் குவிய தூரம் எனப்படும் இது நமக்கு கிடைக்கும் எஃப் ஆகும் எல்லா அளவுகளும் ஆடி மையத்திலிருந்தே அளக்க வேண்டும் படுகதிரின் திசையிலுள்ள அளவுகளை நேர் மதிப்பிலும் படுகதிரின் எதிர் திசையிலுள்ள அளவுகளை எதிர் மதிப்பிலும் குறிப்பிடலாம் அப்படியென்றால் பொருளிலிருந்து ஆடி வரையிலான தூரம் அதாவது யூ எவ்வாறு அளக்கலாம் என பார்க்கலாம் ஆடி மையத்திலிருந்து பொருளுக்கு இடையிலான தூரம் அதாவது ஆடி மையத்திற்கும் பொருளுக்கும் இடையிலான தூரம் அளக்கப்படுகிறது இது பதினஞ்சு சென்டிமீட்டர் ஆகும் ஆனால் இவ்வாறு அளக்கும் பொழுது இந்த அளவு படுகதிற்கு எதிர் திசையிலாகும் எனவே U இங்கு எதிர்மதிப்பாகும் அதாவது U சமம் மைனஸ் பதினஞ்சு சென்டிமீட்டர் ஆகும் இதைபோன்று வி அளக்கும்பொழுது ஆடி மையத்திலிருந்து அளக்க ஆரம்பிக்க வேண்டும் பிம்பத்திற்கும் ஆடிக்கும் இடையிலான தூரம் முப்பது சென்டிமீட்டர் ஆகும் இது படுகதிரின் எதிர் திசையில் இருப்பதால் இந்த அளவை எதிர்மதிப்பில் குறிப்பிடலாம் அதாவது வி சமம் மைனஸ் முப்பது சென்டிமீட்டர் இங்கு யூவும் வியும் எதிர்மதிப்புகளாகும் இனி இந்த ஆடியின் குவிய தூரம் இந்த ஆடியின் குவியம் ஏகதேசம் இதுவாகும் இது ஆடி மையத்திலிருந்து படுகதிரின் எதிர் திசையில் அளக்க வேண்டும் நமக்கு கிடைப்பது பத்து சென்டிமீட்டர் ஆகும் அதுவும் மைனஸ் பத்து சென்டிமீட்டர் ஆகும் அதாவது இந்த சூழ்நிலையில் வி எதிர்மதிப்பு யூ எதிர்மதிப்பு எஃப் எதிர்மதிப்பு ஆகும் ஆனால் எப்போதும் வி எதிர்மதிப்பும் U எதிர்மதிப்பும் எஃப் எதிர்மதிப்புமாக இருக்குமா நமக்கு பார்க்கலாம் பொருள் எஃப் ஆடிக்கும் இடையிலானால் தோன்றும் பிம்பத்தை நமக்கு திரையில் தோற்றுவிக்க முடியாது இதன் பிம்பம் தோன்றுவது ஆடிக்கு பின்னால் ஆகும் அதை நமக்கு இங்கு பார்க்க முடியாது ஆனால் கோட்டுப்படம் வரைந்து பார்க்க முடியும் ஆடி மையத்திலிருந்து அளக்க ஆரம்பித்தால் இது ஏகதேசம் ஏழு சென்டிமீட்டராக இருக்கும் ஏழு சென்டிமீட்டர் எனக் கருதினால் இது படுகதிரின் அதே திசையில் ஆகும் அதாவது நாம் அளக்கும் திசை படுகதிரின் ஆகும் ஆகவே இது பிளஸ் ஏழு சென்டிமீட்டர் என்று எடுக்கலாம் அதாவது இங்கு வி சமம் பிளஸ் ஏழு சென்டிமீட்டர் ஆகும் ஆனால் பொருள் ஆடிக்கு முன்னால் இருப்பதால் இங்கு எதிர்மதிப்பில் ஆகும் இதிலிருந்து ஆடிக்கு பின்னால் பிம்பம் தோன்றும் சூழ்நிலையில் விக்கு நேர்மதிப்பும் ஆடிக்கு முன்னால் விம்பம் தோன்றும் சூழலில் வீக்கு எதிர்மதிப்பும் கிடைக்கும் ஆனால் ஒருபோதும் பொருளை ஆடிக்கு பின்னால் வைப்பது இல்லை பொருள் எப்பொழுதும் ஆடிக்கு முன்னால் தான் வைக்க வேண்டும் ஆகையால் யூவின் மதிப்பு எப்பொழுதும் எதிர்மதிப்பாகவே இருக்கும் ஆனால் இங்கு பயன்படுத்திய குழியாடிக்கு பதிலாக குவியாடியை பயன்படுத்தினாலோ குவியாடின் குவியம் என்பது மாயக்குவியமாகும் இது குவியாடியின் பின்னால் தோன்றுவது போல் இருக்கும் மாயக்குவியம் ஆடிக்கு பின்னால் இருப்பதால் இந்த அளவினை அளப்பதற்கு ஆடியின் மையத்திலிருந்து பின்னால் அளக்க வேண்டும் இது படுகதிரின் திசையில் இருப்பதால் குவியாடியின் குவியம் நேர்மதிப்பில் குறிப்பிடலாம் சுருக்கமாக கூறினால் உண்மையான விம்பம் தோன்றும்பொழுது வி எதிர்மதிப்பும் மாயவிம்பம் தோன்றும் பொழுது வி நேர்மதிப்பாக இருக்கும் யூ எப்போதுமே எதிர்மதிப்பாகவே இருக்கும் குழியாடியின் குவியதூரம் எதிர்மதிப்பும் குவியாடியின் குவியதூரம் நேர்மதிப்பிலும் குறிப்பிடலாம் இந்த முறையில் அளவுகளை குறிப்பிடுவதே நியூ கார்டீசியன் குறியீட்டு முறை எனப்படுகிறது இதுவே நியூ கார்ட்டீசியன் குறியீட்டு முறை அல்லது நியூ கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் என்று அழைக்கப்படுகிறது எளிதில் அளவுகளை எடுப்பதற்கு பொருளை ஆடியின் இடது பக்கமாக இருக்கும்படி செய்ய வேண்டும் பொருளை ஆடியின் இடது பக்கத்தில் வைக்க வேண்டும் திரையை நகர்த்தி தெளிவான பிம்பத்தை திரையில் தோற்றுவிக்க வேண்டும் அதன்பின் யுவிஎஃப் வி ஆகியவற்றை நியூ கார்டீஷன் அளவு முறையில் அளந்து எழுத வேண்டும் கணித சமன்பாட்டை பயன்படுத்தி கணித செயல்பாடுகளுக்கு தீர்வு காண இயலும் இங்கு பிம்பத்தினை பார்த்தோம் இங்கு பிம்பத்தின் அளவு பொருளின் அளவை விட பெரிதாக இருக்கிறது பொருளின் அளவிற்கும் பிம்பத்தின் அளவிற்கும் இடையிலான விகிதத்தை உருப்பெருக்கம் என்று கூறலாம் உருப்பெருக்கம் கண்டுபிடிக்கும்போது கார்டீஷன் சமன்பாட்டை பயன்படுத்தலாம் இங்கு மேல்நோக்கி அளக்கும் அளவுகளை நேர்மதிப்பிலும் கீழ்நோக்கி அளக்கும் அளவுகளை எதிர்மதிப்பிலும் குறிப்பிடலாம் எனவே பொருளின் உயரம் மேல்நோக்கி அளப்பதனால் பொருளின் உயரம் எப்பொழுதும் நேர்மதிப்பில் ஆகும் இங்கு விம்பம் தலைகளாக தோன்றுவதால் இதன் உயரத்தை மேல் மேலிருந்து கீழ்நோக்கி அழக்க வேண்டும் இதை எதிர்மதிப்பாக குறிப்பிடலாம் அதாவது பொருளின் உயரம் நேர்மதிப்பிலும் தலைகளான விம்பம் எனில் அதன் உயரம் எதிர்மதிப்பிலும் குறிப்பிடலாம் மாயவிம்பம் எப்பொழுதும் நேராகவே தோன்றும் ஆகையால் மாயவிம்பத்தின் உயரத்தை நேர்மதிப்பில் குறிப்பிடலாம் அதாவது ஆடி சவன்பாட்டை பயன்படுத்தி யு விஎஃப் போதும் உருப்பெருக்கம் காண்பதற்கு ஹெச்ஐ ஹெச்ஓ அளவுகளை அளக்கும் பொழுதும் நாம் கார்டீஷியன் அளவு முறையை பயன்படுத்த வேண்டும் செய்த ஆய்வின் அடிப்படையில் கிடைத்த யு சமம் மைனஸ் பதினைந்து சென்டிமீட்டர் வி சமம் மைனஸ் முப்பது சென்டிமீட்டர் யு பிளஸ் வி சமம் மைனஸ் பதினைந்து பிளஸ் மைனஸ் முப்பது சமம் மைனஸ் பதினைந்து மைனஸ் முப்பது யூ பிளஸ் வி சமம் மைனஸ் நாற்பத்தி சென்டிமீட்டர் யூ பெருக்கல் வி சமம் மைனஸ் பதினைந்து பெருக்கல் மைனஸ் முப்பது சமம் பிளஸ் நானூற்றி ஐம்பது இதிலிருந்து யுவி பை யூ பிளஸ் வி ஈக்கல் டு நானூற்றி ஐம்பது பை மைனஸ் நாப்பத்தி ஐந்து பை யு பிளஸ் வி ஈக்குவல் டு நாம் செய்த ஆய்வின்படி கிடைத்த எஃப் சமம் மைனஸ் பத்து யூ வி பை யூ பிளஸ் பி எஃப்பும் சமமாக இருக்கிறது எனவே எஃப் சமம் பை யூ பிளஸ் பி இதனை ஒழுங்குபடுத்தி எழுதும் பொழுது ஒன் பை எஃப் சமம் ஒன் பை யூ பிளஸ் ஒன் பை வி என கிடைக்கும் இதுவே ஆடி சமன்பாடு எனப்படும் உறுப்பிருக்கம் இந்த படத்தை அடிப்படையாக கொண்டு கணித செயல்பாடுகளின் மூலம் உறுப்பிருக்கத்தை கண்டறியலாம் வளைவு மையம் சி அப்பால் வைக்கப்பட்டுள்ள ஒரு பொருளின் பிம்பம் தோற்றுவித்தலின் கோட்டுப்படம் தரப்பட்டுள்ளது முக்கிய அச்சுக்கு மிக அருகில் இணையாக பயணிக்கின்ற ஒளிக்கதிர் கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளது படத்தில் ஓபிபி ஐஎம்பியும் வடிவத்த முக்கோணங்கள் இவற்றின் ஒத்த பக்கங்களுக்கிடையே உள்ள விகிதத்தை எழுதலாம் ஐஎம் பை ஓபி சமம் ஐபி பை ஓபி ஐஎம் சமம் ஹெச்ஐ ஓபி சமம் ஹெச்ஓ அதாவது இமேஜினுடைய ஹைட்டை குறிக்கிறது ஹெச்ஐ பொருளினுடைய உயரத்தை குறிக்கக்கூடியது ஹெச்ஓ ஐபி சமம் வி ஆடிக்கும் பிம்பத்திற்கும் இடையே உள்ள தொலைவு டி சமம் யூ

உள்ள தொடர்பும் தெரிந்து கொள்ளலாம் படத்தை பாருங்கள் இதில் உள்ள அளவுகளை கார்டீசியன் நிதிமுறைப்படி எழுதி உறுப்பெருக்கத்தை கண்டறிய நியூ கார்டீசியன் முறைப்படி யூ சமம் மைனஸ் அறுபது பி சமம் மைனஸ் இருபது ஹெச்ஐ சமம் மைனஸ் நான்கு ஹெச்ஓ சமம் பனிரெண்டு எஃப் சமம் மைனஸ் பதினைந்து உறுப்பெருக்கம் எம் சமம் ஹெச்ஐ பை ஹெச்ஓ சமம் மைனஸ் வி பை யூ எம் சமம் ஹெச்ஐயோட மதிப்பு மைனஸ் நான்கு ஹெச்ஓவோட மதிப்பு பனிரெண்டு விட மதிப்பு மைனஸ் ஆஃப் மைனஸ் இருபது பை மதிப்பை போடுறோம் மைனஸ் அறுபது இதிலிருந்து நமக்கு மைனஸ் ஒன் பை த்ரீ என கிடைக்கும் சமம் மைனஸ் ஜீரோ புள்ளி மூன்று மூன்று இங்கு உறுப்பெருக்கமானது ஒன்றை விட குறைவாக உள்ளது எனவே கிடைத்திருக்கக்கூடிய பிம்பம் சிறிய பிம்பம் மைனஸ் குறி கிடைத்திருப்பதனால் இது தலைகீழ் பிம்பம் பெருக்கம் ஒன்றை விட குறைவானால் பிம்பத்தின் அளவு பொருளை விட சிறியதாக இருக்கும் உருப்பெருக்கம் ஒன்றாக இருக்கும்போது பொருளின் அளவு பிம்பத்தின் அளவும் சமமாக இருக்கும் உருப்பெருக்கம் ஒன்றை விட அதிகமானால் பிம்பம் பொருளை விட பெரியதாக இருக்கும் ஒரு குவியாடி தோற்றுவிக்கும் பிம்பம் எப்போதும் சிறியதும் நேரானதுமாக இருக்கும் அதனால் ரியர்வியூ ஆடியில் தோன்றுகின்ற பிம்பத்தை பார்க்கின்ற ஓட்டுநருக்கு பின்னால் வருகின்ற வாகனங்கள் மிக தூரத்தில் என்ற எண்ணம் உருவாகிறது இது விபத்துக்களுக்கு காரணமாகிறது வாகனங்களின் ரியர் வியூ கண்ணாடியில் ஆப்ஜெக்ட்ஸ் இன் த மிரர் ஆர் குளோசர் தேன் அப்பியர் என்று எழுதி வைக்கப்பட்டுள்ளது இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என நினைக்கிறேன் வெணியம் எப்போவுமே நேரானதும் சிறியதுமான பிம்பமே கிடைக்கிறது இப்போ வெகு தொலைவிலிருந்து வண்டி வருவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கும் ஆனால் வண்டி எங்கே இருக்கும் பக்கத்துலேயே இருக்கும் இத்துடன் இந்த வகுப்பை இன்று முடித்துக்கொள்ளலாம்